வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி இந்த ரெண்டு லீயை மறந்துடாதீங்க. எந்த ரெண்டு லீயை ஞாபகம் வச்சுக்கணும்? எலியும் புலியும் இல்லை, சொல்லுங்கள் எந்த ரெண்டு லீ? ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபிசிக்கல் ப்ளஷர் அண்ட் மென்டல் ப்ளஷர், நாட் ஃபிசிக்கல் ப்ரெஷர், ஃபிசிக்கல் ப்ளஷர் அண்ட் மென்டல் ப்ளஷர். இந்த ஃபிசிக்கல் ப்ளஷரையும் மென்டல் ப்ளஷரையும் உங்கள் பொண்டாட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் மனைவியை நீங்கள் நல்லா பார்த்துக்கலை அப்படின்னா அந்த பொண்ணு உங்களுக்கு ஏகப்பட்ட சாபங்களை மன ரீதியாக கொடுப்பாங்க. நாசமாக போ அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் அப்படி ஓப்பனாகவே கொடுத்துருவாங்க. ஒரு சில பேர் அந்த மனம் வருத்தப்படும், அந்த மனம் வேதனைப்படும், அந்த மனம் துக்கப்படும், துயரப்படும், கஷ்டப்படும். அந்த கஷ்டப்படும் போது அது பூரா உங்களுக்கு பாவமாக மாறிடும். 1000 தான் நீங்கள் தனியாக இருந்தாலும் உங்களை உண்மையாகவே டேக் கேர் பண்ணிக்கிறக்கு உண்மையான ஒரு மஸ்குலைன் வந்ததுன்னா ஃபெமினைன் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடிக்ட் ஆகும். இது இது வந்து பார்த்தீங்கன்னா படைப்பு, இது இப்படி தான் இருக்குது. நீங்கள் மாற்றிலாம் ஒன்றெல்லாம் எழுத முடியாது. ஏழு முதல் ஏப்ரல் 30 வரை 27, 28, 29, 30 2024 வருடமான இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல பரம்பொருள் யோகம் தீட்சை நேரடியாகவோ இல்ல ஆன்லைன்லயோ தீட்சை பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த 4 நாள் வகுப்புல வந்து கலந்து கொள்ள முடியும். இது வகுப்புன்னு சொல்றதோட ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம். இந்த 4 நாள் பரம்பொருள் வாழ்வியல் அப்படின்ன கூடிய இந்த பர்டிகுலரான இந்த வகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை குருவாகவே மாற்றுவதற்குண்டான முழு முயற்சியை வந்து நாங்கள் வந்து எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உபதேசங்கள் இருக்கும். இதனால் வரைக்கும் யூடியூப்ல ஷேர் பண்ணாத பல ரகசியங்களை ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப 1-to-1ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக வந்து விளக்கம் கொடுக்க போகிறோம். எப்படி வாழணும், மனைவியை எப்படி பார்க்கணும், குழந்தைகளை எப்படி பார்க்கணும், கணவனை எப்படி பார்க்கணும், ஒரு நண்பனை எப்படி பார்க்கணும், ஒரு அரசு அதிகாரியை எப்படி பார்க்கணும், இவங்களெல்லாம் நமக்கு சாதகமாக நம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, நம்ம இந்த பொருளியல் வாழ்க்கையில் நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, அருளும் பொருளும் எளிமையாக பெறுவது எப்படி அப்படின்னக்கூடிய பல விஷயங்களை உங்களோட இணைந்து பயணம் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்களை நீங்கள் வெளிப்படையாக கேட்க போகிறீங்க. நானும் ரொம்ப வெளிப்படையாக வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். இந்த 4 நாட்கள் உங்களை வச்சு செஞ்சு அனுப்புறது தான் வேலை. பரம்பொருள் யோகம் தீட்சை பெற்றவர்கள் நேரடியாகவோ ஆன்லைன்லையோ வாங்கியிருந்தீங்கன்னா இம்மிடியட்டாக நமது கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். பயன்பெறுங்கள். நினைத்து கூட பார்க்க முடியாத வாழ்க்கையை வாழ தொடங்குங்கள். இறைவனை உணரத் தொடங்குங்கள். எல்லாம் உள்ள பரம்பொருளாகிய இறைவன் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் அருள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி இந்த ரெண்டு லீயை மறந்துடாதீங்க. எந்த ரெண்டு லீயை ஞாபகம் வச்சுக்கணும்? எலியும் புளியும் இல்லை, சொல்லுங்கள் எந்த ரெண்டு லீ? ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபிசிக்கல் ப்ளஷர் அண்ட் மென்டல் ப்ளஷர், நாட் ஃபிசிக்கல் ப்ரெஷர், ஃபிசிக்கல் ப்ளஷர் அண்ட் மென்டல் ப்ளஷர். இந்த ஃபிசிக்கல் ப்ளஷரையும் மென்டல் ப்ளஷரையும் உங்கள் பொண்டாட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது எப்படி அப்படின்னா போதையிலேயே வச்சிருக்கிறது அவங்கள. இதுக்கு பேர் என்ன? ஆமா, இந்த போதை ஒரு போதை தான். உண்மையான என்னங்க சொல்றீங்க அப்போ? இது திருமண வாழ்க்கை தவறா? அப்படி இல்லை, உண்மையாவே அப்புறம் நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்க, உங்க மனைவி உண்மையாவே ஞானம் அடையிறாங்க, நீங்க உண்மையாவே அவங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும்னா என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கணும் உங்க பொண்டாட்டிக்கு? நீயும் நானும் வெவ்வேறு உடல்மா, வெவ்வேறு கர்மால வந்திருக்கோம், நாம் இருவரும் இறைவனை சென்று நாம் சேர வேண்டும். பக்கத்து ரூமை நீ எடுத்துக்க, இந்த ரூமை நான் எடுத்துக்கிறேன், ரெண்டு பேரும் மீட் பண்ணவே கூடாது. எனக்கு தேவைப்படுறப்ப சாப்பாடு சமைச்சு பிளேட் எனக்கு அனுப்பிச்சி விட்ரு, நான் பிளேட்லேருந்து எடுத்து சாப்பிட்ருவேன். நான் மறுபடியும் பிளேட்டை ரிட்டன் அனுப்பிச்சி விட்ருவேன், நீ கழுவி வச்சிரு. நீ சாப்பிட்டு அனுப்புகிற பிளேட்டை நான் கழுவி வச்சிட்றேன். ரெண்டு பேரும் உட்காந்து தவம் பண்ணி இறை நிலையில் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிட்டு இறைவன்கிட்ட போய் முக்திக்கிட்ட போய் சேர போகிறோம். உண்மையான ஞானியாக இருந்தால் நீ இப்படி தான் போதிக்கணும். அதுக்கு யார் சாட்சி? வள்ளலார் தான் சாட்சி. பாருங்க, தயாராக சொல்கிறாங்க பாருங்க. வள்ளலார் எவ்வளோ ஒரு ஒஸ்ட்டு ஃபெலோவாக இருந்தால் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கலாம், இல்லை கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் வாழ்ந்துட்டாவது செஞ்சுருக்கலாம். கல்யாணம் பண்ணி தாலி கட்டி அந்த புள்ள ஆசாசியாக வருது. யார்? வள்ளலார் பொண்டாட்டி. ஆசாசியாக ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளே போனோடனே திருவாசகத்தை எடுத்து கையில் கொடுக்குறாரு. தாயே, என்னால் உன்னை காப்பாற்ற இயலாது, இந்த திருவாசகம் தான் உன்னை காப்பாற்றும், திருவாசகத்தை படித்து நீ முக்தி நிலைக்கு போகணும். எனக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் வள்ளலார் மேலே கோபம் தான். ஏன் திருமணத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா அந்த அம்மா வேற யாராவது கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இல்லை முக்காலத்தையும் உணர்ந்த ஞானி கொஞ்ச நாள் வாழ்க்கைனா என்னன்றதை கொடுத்துட்டு போனாலும் போயிருந்துருக்கலாம்.
எதுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல திருவாசகத்தை கொடுத்துட்டு போறாருன்னா அது என்னங்கன்னு சொல்றது. சரி, நம்ம வள்ளலாரை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய அறிவாளி இல்லை. அவர் என்ன மனநிலையில் அந்த புத்தகத்தை கொடுத்தாரு, புத்தகத்தோடு கொடுக்கும்போது ஞானத்தை சேர்த்து கூட கொடுத்துருந்துருக்கலாம், எப்படி தெரியும் நமக்கு? தெரியுமா நமக்கு? ஏதாவது தெரியாது, ஏதோ நமக்கு இருக்கிற அறிவில் பேசுகிறோம். இப்போ அதே போல தான் உங்கள் மனைவியை நீங்கள் நல்லா பார்த்துக்கலை அப்படின்னா அந்த பொண்ணு உங்களுக்கு ஏகப்பட்ட சாபங்களை மன ரீதியாக கொடுப்பா. நாசமாக போ அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் அப்படி ஓப்பனாகவே கொடுத்துருவாங்க. ஒரு சில பேர் அந்த மனம் வருத்தப்படும், அந்த மனம் வேதனைப்படும், அந்த மனம் துக்கப்படும், துயரப்படும், கஷ்டப்படும். அந்த கஷ்டப்படும் போது அது பூரா உங்களுக்கு பாவமா மாறிடும். புரியுதா? புரியுதா புரியலையா? மன ரீதியான சந்தோஷத்திற்கு பொய்யாகவே இருந்தாலும் சில உண்மைகளை சொல்லிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். நீங்க பெண்கள் இதை மறுத்தெல்லாம் பேச முடியாது. நாங்களும் இண்டிபெண்டா இருக்க, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, சும்மா பில்டப்பே பண்ணிட்டு இருக்காதீங்க. 1000 தான் நீங்கள் தனியாக இருந்தாலும் உங்களை உண்மையாகவே டேக் கேர் பண்ணிக்கிறக்கு உண்மையான ஒரு மஸ்குலைன் வந்ததுன்னா ஃபெமினைன் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடிக்ட் ஆகும். இது இது வந்து பார்த்தீங்கன்னா படைப்பு, இது இப்படி தான் இருக்குது. நீங்கள் மாற்றிலாம் ஒன்றெல்லாம் எழுத முடியாது. நீங்கள் திமுறாக இருக்கலாம், இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், நான் எப்பேற்பட்ட தனியான ஆள் நீங்கள் எப்படி வேணாலும் காட்டலாம். பட் ஒரு மஸ்குலைன்ற ஒரு உங்களுக்கு உண்டான ஈக்குவல் மஸ்குலைன் வரும்போது ஈக்குவலான ஃபெமினைன் ஆட்டோமேட்டிக்காகவே சார்ந்து தான் வாழும். இது உலக வாழ்க்கையில் ஞானம் பெற்றுட்டாங்கன்னா கதை வேற. இப்போ நான் ஞானம் பெற்றவங்களை பற்றி நான் பேசவே இல்லை. இப்போ நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்? சராசரி வாழ்க்கை வாழக்கூடிய சராசரி மனிதர்களை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். தயவு செஞ்சு ஒய்ஃபை டேக் கேர் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு டேக் கேர் பண்ணிக்கோங்க, மன ரீதியாக சந்தோஷப்படுத்துங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுங்க. இப்போ பெண்கள் பக்கம் வரேன். ஆண்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ பெண்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள்லாம் என்ன நினச்சிட்டு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அழகாக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு டிமாண்ட் ஜாஸ்தின்னு நினைக்கிறீங்க. எஸ் தேர் இஸ் மோர் டிமாண்ட் ஃபார் த பியூட்டி, தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஆனால் பிரச்சனை எங்கே அப்படின்னா, உங்களுடைய கவனம் மொத்தமும் அழகுலேயே இருக்கும்போது உங்கள் அழகு ஒரு கட்டத்துக்கு மேலே மாறும், முதுமை வரும், வயசாகும், ஷேப் மாறும், உங்களை உங்களுக்கே பிடிக்காம போயிடும். உங்களை உங்களுக்கே பிடிக்காம போகும்போது என்ன ஆகுன்னா, செல்ஃப் டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சுப்பீங்க. டிப்ரெஷன் வரும், ஸ்ட்ரெஸ் வரும், பொண்டாட்டி இப்போ ஐ மீன் புருஷனை கவனிக்க மாட்டீங்க, குழந்தைங்களை கவனிக்க மாட்டீங்க, யாரையும் கவனிக்க மாட்டீங்க. நீங்க இவ்வளவு நாள் எதை பெருசுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்க? அழகுதான் பெருசுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்க, அழகுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாழ்ந்துட்டு இருந்தீங்க. எப்போ அழகு நிரந்தரம் இல்லைன்றது தெரிஞ்சிருச்சோ உங்கள் மனம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அழகை காமிச்சு இன்னொருத்தர் இம்ப்ரெஸ் பண்றது 10 செகண்ட் வேலை. ஏன்னா எடுத்தோடனே கண்களுக்கு அழகு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த அழகை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறவன் அந்த அழகை அனுபவிச்சு முடிச்ச உடனே அதுல ஒண்ணு இல்லைன்ட்டு வெளியே வந்துடுவான். லாஸ் யாருக்கு? பெண்கள் நினைச்சிட்டாங்க அப்படின்னா சீக்கிரம் ஞானம் அடைஞ்சிடலாம். ஆனால் அந்த ஞானம் அடைய விடாமல் தடுக்கக்கூடிய மாபெரும் ஒரு தடை என்னன்னா பெண்களின் அழகு தான். ஏன் அப்படின்னா, உங்களோட கான்சியஸ்னஸ் ஃபுல்லாக உங்கள் பாடி மேலே தான் இருக்குது. பாடி மேலேனா ஞானத்தில் இல்லை, உங்கள் ஆர்கன்ஸ் மேலே இருக்குது. யார் எங்கேருந்து பார்க்குறாங்க, எங்கே கவனிக்கிறாங்க, நம்மளை எங்கே வாட்ச் பண்ணுறாங்க, இதுலேயே கவனம் இருந்து 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 உங்கள் வாழ்க்கையில் முக்காவாசி டைம் உங்கள் பாடி மேலேயே செலவு பண்ணுறீங்க. உங்கள் பாடி மேலேயே உங்களோட கவனம் செல்ல 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 ஞானத்திற்கு உங்களால் போகவே முடியாது. புரியுதா நான் சொல்றது? எப்போ இது ஆண்களுக்கு ரொம்ப டார்ச்சரா வேற இருந்துருங்க சில நேரத்தில். எப்படி அப்படின்னா, கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு ஆம்பளை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் தெரியாம தான் கேட்குறேன், அவ்வளோ பெரிய அறிவாளியா நீங்க? நீங்க பெரிய அறிவாளியா உங்க புருஷனை விட இருந்தாலும் எது தெரியுமா உண்மையான அறிவு, எது தெரியுமா உண்மையான அழகு? அந்த கணவனுக்கு கட்டுப்பட்டு போகக்கூடிய அந்த பக்குவமும் அந்த நிதானமும் அந்த பொறுமையும் தான் அந்த அழகுக்கே அழகு, அந்த அறிவுக்கே அழகு. உங்களுடைய பகட்டுத்தன்மையும் உங்க திமிருத்தனத்தையும் உங்க அழகோடைய அகங்காரத்தையும் காட்டுவதற்கு பேர் உண்மையான அழகு அல்ல. பெண்ணில் சரிபாதியான், ஆணில் சரிபாதி பெண் அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஒரு பெண் என்பவளோட பாதியில ஒரு ஆண் இருக்கிறான், ஒரு ஆண் என்பவனோட பாதியில பெண் இருக்கிறான். இதான் இடகலை பிங்கலை, சந்திரகலை சூரியகலை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களது பார்ட்னரை முதல்ல உங்களை ரூல் பண்ண விடணும். விச் மீன்ஸ் அன்பால ரூல் பண்ண விடணும், அகங்காரத்துல ரூல் பண்ண விடக்கூடாது. எதுக்கு ரூல் பண்ண விடணும்? அன்பால ரூல் பண்ண விடணும். என்ன ஆளு என்னை கம்ப்ளீட்டா ரூல் பண்ணுன்னு சொல்லி ரூல் பண்ண விடணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, எனக்கு அறிவு இருக்கு, அழகு இருக்கு, கொஞ்சம் வசதியான ஃபேமிலியில இருந்து நான் வந்துட்டேன், படிச்ச படிப்பு எனக்கு அதிகமா இருக்கு, கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கிறேன்ற இந்த பகட்டுத்தன்மை, இந்த திமிருத்தனம், இந்த அகங்காரம் என்ன பண்ணும் அப்படின்னா, புருஷனை கண்ட்ரோல் எடுக்க தோணும். புருஷனை கண்ட்ரோல் எடுக்கிறது மேட்டர் இல்லை, கண்ட்ரோல் எடுத்துருவீங்க ஒரு கட்டத்துக்கு மேல. அந்த ஆண்மகன் ஒரு காலகட்டத்திற்கு மேல் உங்களுடன் வாழ்வதை விரும்ப மாட்டான். ஏன் அப்படின்னா, இந்த ஃப்ரீடம் அப்படின்ன கூடிய அந்த வார்த்தைக்கு வலிமை ரொம்ப ஜாஸ்தி. நீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்ப நீங்க பெண்ணுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வேற கர்ம பதிவுகள் இருக்கு, உங்களுக்கு வேற கர்ம பதிவுகள் இருக்கு. இந்த பார்ட்னர், இந்த பார்ட்னரை டேக் கேர் பண்ணி சப்போர்ட்டிவா இருக்கணும், ரூல் பண்ணி அடக்கி ஆண்டி கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் நினைக்க கூடாது. ஏன் நான் இங்க வந்தது உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்குல்ல, நான் எதுக்கு வந்திருக்கேன், என் வேலையை முடிக்கிறக்கா வந்திருக்கேன், என்னுடைய கர்ம பதிவை முடிக்கிறக்கா வந்திருக்கேன். இதுக்கு இடையில எனக்கு செக்ஷுவல் நீடுன்ற ஒண்ணு இருக்கு, நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னோட செக்ஷுவல் நீடுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், வேற எது கல்யாணம் பண்ணிக்கிறேன், அன்பு காட்டுறது கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் அன்பு யார் மேல வேணாலும் காட்டலாமே, ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளை வேணா கல்யாணம் பண்ணிக்கிங்க, பண்ணிப்பீங்களா? அன்புன்றது ஸ்பெசிபிக் ஜெண்டர் மேல வரதா இல்ல கண்டிஷனே இல்லாம வரதுக்கு பேர் உண்மையான அன்பா? ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க, அப்படியும் நடக்குது இந்த உலகத்துல. அவங்க நீடே அப்படி இருக்கு, அவங்க ஹார்மோன்ஸே அப்படி செயல்படுது, அவங்கள விட்டுருங்க. ப்ராப்பரான ஃபெமினை இன்னொரு ப்ராப்பரான ஃபெமினைனா கல்யாணம் பண்ணிக்குமா? அப்ப என்ன அர்த்தம், யூ ஆர் இன் தி நீட் ஆஃப் பிசிக்கல் நீட், கரெக்டா இல்லையா? அப்ப என் பிசிக்கல் நீடுக்காக உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் பிசிக்கல் நீடுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் பிசிக்கல் நீடுக்காக நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கிற, நீ என்னைய கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற எந்த விதத்துல நியாயம்? Who gave the rights to you? என்ன பெத்தது வேற அப்பா அம்மா, உன்னை பெத்தது வேற அப்பா அம்மா, நீ பிறந்தது வேற ஊரு, நான் பிறந்தது வேற ஊரு, நீ பழகின விதம் வேற, நான் பழகின விதம் வேற, என்னோட பழக்க வழக்கம் வேற, உன்னோட பழக்க வழக்கம் வேற. இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு தேவை இருக்கு, செக்ஷுவல் நீடுன்ற ஒரு நீடு இருக்கிறதுனால கல்யாணம்ன்ற பேர்ல ஒன்றா டிராவல் பண்றோம். அதுக்காக நீ நானும் ஒன்னாயிருவோமா? ஆமா ஒன்னாவும் அப்படின்னா உங்க குடும்பத்துல என்ன சண்டை வந்திருக்க கூடாது, வருதா வரலையா? அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, ரெண்டும் ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, உங்க புருஷனவோ உங்க பொண்டாட்டியோ போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஓயாம பர்மிஷன் கேட்டுதான் எல்லா இடத்துக்கும் போகணும், எங்க போனாலும் என்னையும் கூட்டு போ. அதுக்கு கல்யாணம் பண்ணலையே, எங்க போனாலும் கூட கூட்டு போறக்க உங்களை கல்யாணம் பண்ணிருக்கு? நீங்க தான் பெரிய இண்டிபெண்ட்ன்றீங்களே, நாங்க இல்லாதப்பவும் தனியா வாழ்ந்து காட்டுங்க, வீட்டுல கூட்டே போக மாட்டோம்னு சொல்லலை, கவனிக்கணும். கூட்டு போகும்போது கூட்டு போவோம், கூட்டு போக முடியாத போது வீட்டில் விட்டுட்டு தான் போவோம். அந்த வீட்டில் இருக்கும்போது இண்டிபெண்டாக வாழ்ந்து அந்த வாழ்க்கையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். டார்ச்சர் பண்ணி சாவடிக்க கூடாது. எப்போ ஒரு ஆண்மகனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுறீங்களோ உங்களோட வாழணுன்ற எண்ணம் வர டைவர்ஸ் பண்ணிடுவான். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு
வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.